ஓ மகா கணபதியே நமக வணக்கம் நேயர்களே. இது வந்து கார்த்திகை மாதத்துக்கு உண்டான வீடியோ பலன், அதுலேயும் குறிப்பாக மகரம் ராசிக்காரங்களுக்கு உண்டான வீடியோ. இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்து செய்திகளை பொறுத்தளவு சற்று பொறுமை காக்க வேண்டிய மாதம் என்று சொன்னால் அது பொருந்தும். அவசரப்படாதீங்க. உங்கள் ராசிநாதன் 12 இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 2 கூடையவனாக இருக்கக்கூடிய தனாதிபதியாகவும் அவரே திகழ்கிறார். பணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், கொடுக்கல் வாங்கல் சரியாகல, வாங்கினவனுக்கு திருப்பி கொடுக்க முடியல, பேர் கட்டு போகுமோன்னு பயமாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, எப்படி நான் சமாளிக்கிறது, நிறைய பேரை வேலைக்கு வச்சுருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுக்கறது, ஏதாவது எங்கேயாவது கடன் கேட்டால் கிடைக்குமா, அரசாங்கம் உதவுமா, பேங்க்கில் போய் ஏதாவது கேட்டால் கிடைக்குமா, இப்படி என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்து செய்திகள் உங்களுடைய பொறுமையை கசக்கி பிழிகின்ற அளவிற்கு இந்த மாதத்து செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 30 நாட்கள் என்பது 30 வருடம் அல்ல, கடந்துட முடியும். ஏனென்றால் இந்த கார்த்திகை மாதத்து பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபச்செய்திகளை கொடுக்கக்கூடிய கிரகங்களெல்லாம் வலுவிழந்திருக்கிற காரணத்தால் இதுவரையிலும் போட்டியும் பொறாமையுமாக இருந்து உங்களை பார்த்து பயந்து கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு எதிராளிகளாக மாறுகிற சூழல் உருவாகி கொண்டிருக்கும். நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நிறைய மறந்து போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, பரீட்சை வேறு வருது, பயமாக இருக்குது, வீட்டில் வர திட்டுவாங்க, நான் என்ன செய்யட்டும், இப்படிப்பட்ட தேவைக்கு அதிகமான மனக்குழப்பங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். பயம் கொள்ள வேண்டாம், நிதானமாக யோசியுங்கள், முடிந்ததை செய்யுங்கள், நடக்கிறது நடக்கட்டும்னு நீங்கள் விட்டுடுங்க. தைரியத்தை வரவழைச்சிக்க வேண்டிய ஒரு மாதம். அது மட்டுமல்ல, தைரிய வீரிய பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய கடின உழைப்பு பெருசாக பலன்படலை, கடின உழைப்பு பெருசாக காசு கொடுக்க மாட்டேங்குது, வெட்டி பொழப்பாகவே போகுது, என்னோடய வேர்வையும் என்னோடய கஷ்டமும் என்னோடய உழைப்பும் எல்லாம் வீணாக போகுதே என்று சொல்லக்கூடிய மனக்குமுறல் உங்களிடம் இருப்பது நன்றாக கேட்கிறது. இதற்கும் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் போகணும். வாகனம் வச்சுருக்கிறவங்க, வாகனத்தை ஓட்டி பார்க்குறவங்க, இல்லை அதவே தொழிலாக வச்சுருக்கிறவங்க, டிரைவராக வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லோரும் ரொம்ப நிதானமாக போங்க. ரொம்ப டென்ஷனாக வண்டி போடுறது, நீண்ட தூரத்துக்கு சீக்கிரம் போகணுன்ட்டு வேகத்தை கூட்டுறது, இப்படிப்பட்ட பலாபரங்கள் எல்லாம் நெகட்டிவான சில செய்திகளை கொடுத்துரும். கொஞ்சம் பயபத்திரமாக உங்களோட பொழப்பை பாருங்கள். இயந்திரங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கூட ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு குடும்ப பிரச்சனையை கொண்டு போய் மிஷின் முன்னாடி வச்சுக்கிட்டு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். யாரென்று தெரியாதவர்கள் ஏதோ சொல்லுகிறார்கள், என்ன பண்ணட்டுங்கிற மாதிரி ஈஸியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சொந்த பந்தத்தையே பகச்சு கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் வரும். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு என்பது ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் மகரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே ரொம்ப பொறுப்பாக நடந்து, பொறுப்பாக நீங்கள் பதில் சொல்லி, பொறுப்பாக நாட்களை கடத்துவதற்கான சிஸ்டத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக பெரிய குறைகள் இல்லை. இந்த மாதத்தை சாதாரணமாக சமாளிச்சிட முடியும். ரொம்ப கஷ்டத்தை நீங்கள் வேற வரவழைச்சிக்க வேண்டாம். இந்த மாதத்து செய்திகள் மிக சுமாரத்தாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் சமாளிப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. நிச்சயமாக சமாளிங்க. மீண்டும் சந்திப்போம்.